டைம் ஆயிட்டு. இன்னைக்கு ஆடி வெள்ளி, சீக்கிரமாக குளிச்சுட்டு பொங்கல் செஞ்சுட்டு கோயிலுக்கு போகணும்னு பார்த்தேன். கொஞ்சம் டைம் ஆயிட்டு. சரி, இன்னும் இன்னும் இவங்க எழுந்திரிக்கவே இல்லையே. ஏங்க ஏந்திரிங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளேவா விடிஞ்சிட்டு? ஆமாம், பாருங்க 7 மணி ஆயிடுச்சு. மகாவையும் எழுப்புங்க, அவளுக்கு ஆன்லைன் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. மகா எழுந்துருமா? எழுந்துரு, டைம் ஆயிடுச்சு பாரு. கோலம் போட்டாச்சு. கோலத்து நடுவில் பூ வச்சிருவோமா? என்ன, செடியில் உள்ள பூவெல்லாம் வாடி போயிருக்கு. ஓஹோ, செடிக்கு தண்ணி ஊற்றல நம்ம நேற்று. சரி வா, தண்ணி ஊற்றிட்டு அடுத்தது குளிக்கிற வேலையை பார்ப்போம். சிந்தூரப்பூவே, சிந்தூரப்பூவே, சில்லென்ற காற்றையே, என் மன்னன் எங்கே, என் மன்னன் எங்கே. சிந்தூரப்பூவே, சிந்தூரப்பூவே, சில்லென்ற காற்றையே, என் மன்னன் எங்கே, என் மன்னன் எங்கே. என் மன்னன் தூங்கிக் கொண்டிருக்கிறார். சரி, குளிச்சுட்டு சீக்கிரம் போய் அவருக்கு காஃபி போட்டு கொடுக்கணும், இல்லைன்னா கோச்சிக்கிட்டுருவாரு, ஒரே சண்டை நடக்கும். பூசு மஞ்சள், பூசு மஞ்சள் பூக்குது பூ ஒன்று, எண்ணம் போலே, எண்ணம் போலே வந்தது வால் ஒன்று. லலலலலலலா.
இந்தாங்க காஃபி. மகா எஞ்சிட்டாளாங்க. அவ கொஞ்ச நாளாவே சரியில்லைங்க. ஏன், என்னாச்சுமா அவளுக்கு? அவ விளையாட போன இடத்துல எதையோ பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன். அவளை நைட்டு தூங்கும்போது கூட அழுதுகிட்டே இருந்தா. தட்டி கொடுத்து தூங்க வச்சேன். அதான் இன்னைக்கு அவளை கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வரலான்னு இருக்கேன். சரி சரி, ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் போய் மகா எழுந்துட்டாளான்னு பார்க்குறேன்.